ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளேட் டெக்கரேஷன். 3 மெத்தட்ஸில் பார்க்க போகிறோம், 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸு. வெளியில் கொடுத்தலாம் நம்ம இதை பண்ணணும்னு தேவையில்லை, நம்மளே வீட்டிலேயே பண்ணிக்கிறலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வெட்டிங் ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட்டு, பூஜா, நம்ம வீட்டில் ஏதாவது பூஜா ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சோன்னா நம்மளே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி சீர் வரிசை தட்டு வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பு, ஃபஸ்ட் மாடல், இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் எடுக்கணும்னு இல்லை, என்ன பிளேட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளேட் ஒன்று எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி மாடல் எடுத்துக்கலாம். எந்த மாதிரி மாடல் வேணாலும் நீங்கள் பிளேட்ஸ் எடுத்துக்கலாம். சைஸும் அது மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பு இல்லை ரெக்டாங்கல், எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த இதில் வந்து ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கணும்னா ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், இல்லை நீங்கள் என்ன காஸ்மெட்டிக்ஸ் வைக்கணும்னா அந்த மாதிரி வைக்கலாம், இல்லை ட்ரெஸ் வைக்கணும்னா எல்லா எது வேணாலும் வைக்கலாம். ஆனால் பட் இதே தான் வந்து டெக்கரேஷன் வந்து இந்த மாடல் தான். உள்ளே நீங்கள் வைக்கிற திங்ஸ் வந்து உங்களுடைய சாய்ஸு. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா கேப் இல்லாமல் இந்த அரேஞ்ச் பண்ணிக்கிறணும். ஃப்ரூட்ஸ் அங்கிட்டங்கிட்ட நகலாமல் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கிறணும். தட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு நெட் கிளாத்தை எடுத்து வச்சுக்கோங்க. டெக்கரேட் பண்ணுறதுக்கு நெட் கிளாத்தை நல்லா கீழே விரிச்சிட்டு அதுக்கு மேலே அந்த ஃப்ரூட் பிளேட்டை எடுத்து மேலே வைக்க, இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கிளாத்தை நல்லா இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணி நல்லா டைட்டாக நம்ம பிடிச்சிக்கிறணும். இழுத்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி கட்டினாதான் இது இதோட அழகே தெரியும். நம்ம லூஸாக வந்து பண்ணிடக்கூடாது, நல்லா டைட்டாக கட்டணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து ஒரு ரோல் பண்ணிக்கிறணும். அப்படியே இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி டைட்டாக இழுத்து வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் த்ரெட்டு வச்சு கட்டணும்னா த்ரெட்டு வச்சு கட்டிக்கோங்க, இல்லை வந்து பேண்டு வச்சு போடணுன்னா பேண்டு வச்சு போட்டுக்கோங்க. நான் வந்து பேண்டு தான் போடுறேன். இந்த மாதிரி பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக ஒரு 3 டைம்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டைட் ஆகும். நான் 2 ரப்பர் பேண்ட் போடுறேன், லூஸ் ஆகிடக்கூடாதுன்னு 2 ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் ஆகிக்கிறேன். டைட் பண்ணி நம்ம எவ்வளோ டைட் வச்சு இந்த இது பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தது அது ஃப்ளார் மாதிரி மேலே வந்துடும். நல்லா அந்த பிளேட்ஸ் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிடுங்க. இந்த இப்போ ரொம்ப அழகாக ஃப்ளவர் மாதிரி மேலே வந்துருச்சு அந்த கிளாத்து. இதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்ப டெக்கரேட் பண்ண அவ்வளோ நல்லா இருக்காது. கடையில் இந்த மாதிரி ரெடிமேடாக ரிப்பன்ஸ் கிடைக்குது, இதை வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும் ஃப்ளாரு. இந்த ரிப்பனை வந்து ஒரு சிஸ்ஸர் வச்சு நம்ம இப்படி இழுத்து விட்டுட்டோன்னா அது வந்து கர்வ் ஆகிரும், நல்லா கேர்ல் கலாக வந்துடும், கர்லிங்காக வந்துடும். இதை மட்டும் டபுள் சைட்ஸ் எல்லோ டேப் போட்டு அது மேலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் டைப் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட் எடுத்துக்கலாம், இல்லை என்ன பிளேட் வேணாலும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன பிளேட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பிங் பேப்பர்ஸ் வந்து கிடைக்கும், அதாவது இது வந்து இதே வந்து கிஃப்ட் லேப் பேப்பர்லேயே சாதா பேப்பர் இருக்கும், இது வந்து மைக்கா வச்ச பேப்பர்ஸ். இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா கிளியாது, நம்ம வந்து திங்ஸ் வந்து அடுக்கிறப்போ
இந்த மாதிரி டபுள் சைட் செல்லோ டேப் எடுத்து அங்கங்கே நீங்கள் வந்து இந்த பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே ரேண்டமாக வந்து அந்தந்த இடத்துல நீங்கள் வந்து ஒட்டி வச்சுருங்க. அந்த மாதிரி கிஃப்ட் ரைப்பிங் பேப்பர்ஸ் எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்குது. நீங்கள் வந்து நிறைய பிளேட்ஸ் அந்த மாதிரி வைக்கணும்னா ஒரே கலர்லேயே நீங்கள் எல்லா பிளேட்ஸ் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி சைட்லேயும் மேலேயும் செல்லோ அந்த டபுள் சைட் செல்லோ டேப் போட்டுறணும். இது மேலே நீங்கள் அந்த பேப்பரை வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் நல்லா வந்து நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா உள்ளே போய் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். அந்த இடத்துலலாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக அமுக்கி விட்டிக்கிட்டே வரணும். ப்ரெஸ் பண்ணி ஒட்டி வச்சிடணும். பின்னாடி திருப்பி நீங்கள் இந்த பேப்பர் வந்து எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மீ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி வந்து மடக்கி நம்ம வந்து செல்லோ டைப் போட்டு அந்த பேப்பரை வந்து பின்னாடி மடக்கி ஒட்டிடணும் பிளேட்டில். இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு நல்லா டைட்டாக பின்னாடி இழுத்து ஒட்டிடணும். லூஸ் விடக்கூடாது, நல்லா இழுத்து நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. அப்போ தான் முன்னாடி வந்து நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு நம்ம திரும்பணும்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம வந்து என்ன திங்ஸ் நம்மளுக்கு இந்த தட்டில் என்ன நம்ம வந்து வைக்க போகிறோம் சீர் வரிசைங்கிறத வச்சு நம்ம அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறணும். நான் வந்து இதில் காஸ்மெட்டிக்ஸ் வைக்க போகிறேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் வச்சு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணதுக்கப்புறமா அது வந்து மூவ் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் வச்சிங்கன்னா நம்ம தூக்குறப்போ வந்து இந்த சைடு அந்த சைடு நம்ம மூவ் ஆயிரும். நம்ம அரேஞ்ச் பண்ணதெல்லாமே இந்த இதாயிரும். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுள் சைட் செல்லோடேப் போட்டு கீழே அதை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் அந்த திங்ஸ் ஒன்று ஒன்றா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே வந்து இருக்கும், மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். யார் தூக்குனாலுமே உங்களுக்கு வந்து அது வந்து இதாகாது. இந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸுக்குமே வந்து கீழே டபுள் சைட் செல்லோ டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து இந்த பேக்கிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுட்டேன் கீழே. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு மேலே இந்த டிசைன் என்னதுன்னா வந்து பொக்கே பேப்பர்னு இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து எல்லா டிசைன்ஸு கலர் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். சர்க்கிள் ஷேப் மேலே போட்டிருக்கோம், இல்லை ஃப்ளார்ஸ் போட்டிருக்கோம், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பேப்பர் வாங்கி நீங்கள் அதுக்கு மேலே வந்து இந்த பிளேட்டுக்கு மேலே இதை கவர் பண்ணி கீழே நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து மடக்கி செல்லோ டேப் போட்டு ஒட்டிடணும். நல்லா டைட்டாக இழுத்து ஒட்டிடணும். செல்லோ டேப் போடணும் கீழே ஃபுல்லாக சுற்றி. அந்த பேப்பர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி கீழே வந்து செல்லோ டேப் போட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக செல்லோ டேப் போட்டு கீழே ஒட்டிடுங்க. அந்த மாதிரி டைட்டாக நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா மேலே பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணணுன்னா இந்த மாதிரி வந்து டிசைனர் செல்லோ டேப் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வந்து
ப்ளஸ் மாதிரி இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த ரிப்பன் மாதிரி கிடைக்கும், இல்லை சாட்டின் ரிப்பன்லேயே பவ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரியானதை நீங்கள் வாங்கி இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி ஒட்டுறேன் இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு அந்த பிளேட் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இதில் இந்த செல்லோ டேப் இந்த மாதிரியும் நிறைய கலர்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி சாட்டின் ரிப்பனில் செஞ்ச இந்த ஃப்ளவரை வந்து அது மேலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, டபுள் சைட் செல்லோ டேப் போட்டு. அப்போனா ஒரு ப்ரொஃபஷ்னலாக தெரியும் நம்ம அந்த டெக்கரேஷன் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், நீட்டாக நம்மளே நம்ம வீட்டில் பண்ணி வைக்கிறப்போ அது ரொம்ப நம்மளுக்கு திருப்தியாகவும் இருக்கும். மூணாவது மாடல் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்ஸ் எடுத்துக்கோங்க, பிளேட் எடுத்துக்கோங்க, என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் வந்து என்ன திங்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு, நான் வந்து அதே ஃப்ரூட்ஸ் தான் வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்கின் ரேப் பேப்பர்ஸ் இருக்கும், பேப்பர் இந்த மாதிரி ரோலில் கிடைக்கும் ஸ்கின் ரேப் பேப்பர். இந்த ஹோட்டலில் எல்லாம் வந்து சாலட்லாம் வந்து ரேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரோல் வாங்கி அந்த ஸ்கின் ரேப் பேப்பர் வச்சு தான் இதை நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா இந்த பேப்பர் ரொம்ப லேஸாக இருக்கும், கிளியறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது, அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளாக இந்த உடனே நம்ம எமர்ஜென்சியாக உடனே பண்ணணும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி இழுத்து ரொம்பவும் இழுத்தீங்கன்னா அதோடய ஷேப் மாறிடும், அதனால் கரெக்டாக அந்த பிளேட்ஸ்க்கு தக்கன இது பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இது அமைக்கி விட்டாலே அது ஒட்டிக்கிறோம். இந்த பேப்பரு பிளேட் அளவுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு கட் பண்ணிடுங்க. கீழே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அமைக்கி விட்டாலே இது போய் நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். அவ்வளோதான், நம்ம இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணணும்னா இந்த ரோல் வந்து நீங்கள் உடனே வந்து இது பண்ணி வச்சுருங்க, ஆப்போசிட் சைடில் வந்து பேக் பண்ணி வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு இப்போ ஈஸியாக வரும். இந்த மாதிரி டிசைனர் செல்லோ டேப் எடுத்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் சிம்பிள் இந்த மாதிரி நீங்கள் இப்போ இது பண்ணி போட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் டெக்கரேட்டிவ் ரிப்பன்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லா பிளேட்ஸ் ஒரே மாதிரி வைக்கிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரிப்பன் வாங்கி நீங்கள் அதை நல்லா இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வந்துடும். இதை சிஸ்ஸர் வச்சு நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா நல்லா கர்லிங்காக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.